தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எங்கள் செக்ரட்டரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கேட்டுக்கிட்டாரு. அது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டால், கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்கிறார் இல்லையா, அது எங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஹிந்தி இருக்கு சார். அச்சா ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. அது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் கோபண்ணான்னு, அவர் டெப்டி மினிஸ்டர் கர்நாடகா, அவர் ஹிந்தி. பீகார் கார் ஒருத்தர், அவரும் ஹிந்தி. அப்புறம் எப்படி நம்ம ஜெயந்தி பட்டி இருந்தாலும், எங்கள் செக்ரட்டரி அவர்கள் எனக்கு கொஞ்சம் தோர்வு சளி பிடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு செக்ரட்டரி அவர்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். எவ்வளோ தூரம் பாஞ்சி இருக்கோன்றத போக போக தெரியும். ஆனால் அப்போ நான் சொல்லிட்டேன், சார் இது ஒரே நாளில் கற்றுக்கிற சமாச்சாரம் இல்லை, இன்றைக்கே உங்களை போட்டு நாங்கள் பதக்கறிக்கலை, இது ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் வருவோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு எங்களுக்கு, இல்லைன்னா அந்த தண்ணி ஏன் வரலன்றக்காக சொன்னாவே நீங்கள் மயங்கிடுவீங்க. அதனால் தண்ணி வந்தால் இப்போ டெம்பரரி ரிலீஃப் ஆகிற நாங்கள் விட்டுருவோம், மற்றபடி இருக்க சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு வந்துடுவோம். கர்நாடகாவில் இப்போ வந்து காவிரியில் தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஒரு மாதம் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சு ஆணையத்தில் கோரிக்கை வைக்கிறீங்க, நீர் இதில் வந்து குழுவில் கோரிக்கை வைக்கிறீங்க, அது தொடர்ந்தால் தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு மாதமும் இப்படியே போயிட்டுருக்கு, தொடர்ந்து தண்ணியை தொடர்ந்து சொன்னவர்கள் எடுக்கணுன்ற கோரிக்கை சொன்னேன். இதுவரையில் ட்ரிபுனல் அமைக்கப்பட்டதிலிருந்து அந்த தீர்ப்புக்கு பிறகு, சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஆர்டர் கொடுத்ததுக்கு பிறகு, எந்த ஆண்டும் கரெக்டாக அதில் போட்டு கொடுத்துருக்கிற ஷெட்யூல் பிரகாரம் தண்ணியை கொடுத்ததே கிடையாது. நாங்கள் வாங்கினது கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு நாள் தண்ணி வந்தால் விடுவாங்க, 3 நாளுக்கு விடுவாங்க, இப்படி தான் பண்ணிடுறேன். இதனால் இது க்ரானிக் ப்ராப்ளம். இன்னைக்கு சந்திப்பில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது சோமனா வெளிநடப்பு செஞ்சாரா இல்ல பாதியில போனாரா? அவரே சொல்லிட்டு போனாரு, சொல்லிட்டு வர அவர் என்ன யோதர் சொல்லிட்டு போயிட்டார். அதாவது நீங்க உங்களுடைய நண்பர் தான் அங்கே சித்தராமையா இருக்காரு, அதனால அங்கே பார்த்து சேர்த்துடலாமே. நான் சொன்னேன் அவருக்கு புரிய இருந்தாலும் புரிஞ்சு தெரியல, தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயிறு வேற வேற தானே அப்படின்னு சொல்லிட்டு. முல்லை பெரியார் விவகாரம் பல்வேறு தடவை வந்து உச்சநீதிமன்றத்திலேயே நம்ம கோரிக்கை வச்சிட்டோம், அவங்களும் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த பராமரிப்பு பணிகளுக்கு அதாம்மா இது அது கிளீன். அவருக்கு மட்டும் கொஞ்சம் கிளீனாக சொன்னோம். அது முதல்ல ஏவி தாமஸ் இருக்கிற காலத்தில் சொல்லி 3 திட்டம் போட்டு கொடுத்தார், எமர்ஜென்சி மெஷர், மீடியம் மெஷர், லாங் டேர்ம் மெஷர்னு. அது வரலையும் 130 வைங்க, அப்புறம் 140 வாங்க, 150 வாங்கினாங்க, நாங்கள் வந்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்லேயும் 150 நிறுத்திங்க, ஆனால் அப்போ தலை அணையை பலப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அணையை பலப்படுத்துகிற பொழுது பேபி டேம் இருக்கு, அந்த பேபி டேம் அப்படின்னா தான் அணையை பலப்படுத்துகிற முழுதும் ஆகும். ஆகையினால அதை வரலான்னு போனால் அதுக்கு முன்னால் 5-10 மரங்கள் இருக்கு, காட்டில் இருக்கிற மரங்கள். அந்த மரங்களை நாங்கள் வெட்ட முடியாது, ஃபாரஸ்ட்டு அதுவும் அந்த கேரளாது, அது அவங்க வெட்டமாக இருக்காங்க. சரி, அது வெட்டாமல் இருக்காங்க, அது கூட இடையிலேருந்து ரிப்பேர்லாம் நடக்கணும். இப்போ கூட அவங்க சொல்லியிருக்காங்க ரிப்பேர்லாம் பண்ணணும், அங்கே வேலி பண்ணுறது. ரிப்பேர் பண்ணுறதுக்கு வண்டி எடுத்து போகிறதுக்கும் விட மாட்டேன்றாங்க, போட்டில் போகிறதுக்கும் விட மாட்டேன்றாங்க. இது மாதிரி அது ஒரு பெரிய கணக்குன்னா அது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியாக சொல்லிட்டு வந்தோம். மேகதாதானே விவகாரம் வந்து உதாகரமாகிட்டு இருக்கு. கர்நாடகம் தொடர்ந்து நாங்கள் கெட்டியே ஆகும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்காங்க, நம்ம கெட்ட கூடாதுன்றோம். இன்னைக்கும் நீங்கள் போகும்போது மேகதாது அணை பற்றி சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற அமைச்சர், ஒரு துணை இணை அமைச்சர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ அந்த சமயத்தில் வந்து கர்நாடகாவுக்கு தானே அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். எங்களுக்கு அது பரல பிரம்மாவே அந்தங்க தோன்றி கர்நாடக கட்டினாலும் நாங்கள் எதிர்த்தே தீர்வோம். சந்தித்தார். அதுதான் நான் ரொம்ப பேர் நினைக்கிறீங்க,
கர்நாடகம் இல்லைம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, ரொம்ப ஏன் சார் உங்களுடைய பார்ட்னர் தான் ஒரே கட்சி பேசி வைக்கிறாங்க. பேசி பேசி 36 தருமம் 38 தருமம் நாங்கள் பேசி இனி பேசி பயனில்லைன்னு வந்து அப்போ விபிசி எனக்காக இன்னொரு தரம் பேசுங்கன்னு இங்கே பேச வச்சு அப்பவும் முடியாமல் இனிமேல் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்று சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் போய் அப்டேட் போட்ட பிரகாரம் தான் ட்ரிபிள் அமைக்க கொடுத்தாங்க. ஆகியனால் தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டை நான் கேஸ் போட்டிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு வாங்க க்ளோஸ் ஆகிடுது. நீதிமன்றங்கள் மூலமா தான் இந்த பிரச்சனைக்கு சட்டப்படி அதான் இருக்கும் மீதி நீ கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க கேட்டுக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கு பதில் ஒன்றும் இல்லை. நானும் வந்து இன்னைக்கு அவங்கள போட்டு அதில் புரண்ட விரும்பலை. அவங்க அதான் சார் திருப்திகரமாக சொல்ல முடியாது. கட்சிக்காரா பேசிட்டு வந்தோம்,